நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமாயிருந்து ஆண்டு நடத்தி காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிறு, 6 டிசம்பர் 2020. இன்றைய நாளுக்கென்று திருச்சபையோரால் அருளப்பட்டிருக்கக்கூடிய அருளுரை பகுதி, அது மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4:1-5-6 முடிய. மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4:1-2 முடிய மற்றும் 5-6 முடிய உள்ள வசனங்கள். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். 5:6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதுவே. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வாரும். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்தன் இயேசுவின் இனியின நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் சத்திய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு செய்த மட்டில்லாத கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். எங்களது குடும்பத்தினரின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் சுவிசேஷல் உத்திரன் திருச்சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் அருளறி பகுதி மலாக்கியாவின் புத்தகம் 4:1-5-6 உள்ள இந்த பகுதி யாரால் கூறப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இது மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை. மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை. இந்த மல்கியா என்ற பெயர் எபிரேயத்திலே மலாக்கா என்ற வார்த்தையில் உள்ளது. இந்த மலாக்கா என்ற வார்த்தைக்கு என் தூதுவர் என்று பொருள், மை மெசஞ்சர். இந்த மல்கியா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். குறிப்பாக ஜெப ஆலயத்திலே, அதாவது சினகாக் என்று சொல்லப்படக்கூடிய ஜெப ஆலயத்திலே, அதன் முறைமைகளிலே மிகவும் தீவிரம் காட்டிய ஒரு நபர். இவருக்கு நத்தான்லியேல், ஜோஷியா என்ற இரு சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்தான் கடைசி தீர்க்கதரிசி. இவருக்கு பிறகு 430 ஆண்டுகளுக்கு பின்புதான் தூய அப்போஸ்தலனாகிய யோவான் முன்னுரைத்தார். இதற்கு இடையிலே வேறு எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. இவர் முன்னுரைத்த காலம் நெகேமியாவின் காலம். அப்பொழுது நெகேமியா எருசலேமின் ஆளுநராக இருந்தபோது இவர் பெர்சியாவிலே வைசிராயாக இருந்திருக்க வேண்டும். இவருடைய கல்லறை இன்றும் எருசலேம் அருகில் உள்ள ஒலிவ மலையிலே இருக்கிறது. இன்றைய நாளின் அருளுரை பகுதியாகிய மல்கியாவின் புத்தகம் 4:5-6 உள்ள இந்த பகுதி லூக்காவிலும் காணப்படுகிறது. லூக்காவின் புத்தகம் 1:17 காணப்படுகிறது. மல்கியாவிலே இது எப்படி சொல்லப்படுகிறது, லூக்காவின் புத்தகத்திலே இது எப்படி சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். மல்கியாவின் புத்தகம் 4:5-6 உள்ள இந்த பகுதி, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது.
இதே விஷயம் லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய நியாயத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் என்று நாம் பார்க்கிறோம். இது யார் யாருக்கு கூறியது என்று நாம் பார்க்கும்போது தேவதூதன் சகரியாவுக்கு இந்த வசனத்தை கூறுகிறார். ஆக சகரியா மல்கியாவின் முன்னுரைத்தலை கேட்கும்படி தேவதூதன் சகரியாவுக்கு இதை உரைக்கிறார். இந்த மல்கியா என்ற பெயரை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மலாக்கியாகு என்று சொல்லுகிறார்கள். இந்த மலாக்கியாகு என்று சொல்ற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், இந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் யாவேயின் தூதுவர், யாவேயின் தூதுவர் என்று பொருள். இந்த மல்கியா புத்தகம் யாருக்கு கூறப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் இந்த 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏதோமியர் என்று குறிப்பிடுகிறார். மல்கியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் மல்கியா. யார் இந்த ஏதோமியர்? ஏதோமியருக்கு சொல்லப்பட்டது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது சொல்லப்பட்டது. மல்கியா இதை ஏதோமியருக்கு சொல்லப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். எப்படி இரண்டு மக்களுக்கும் ஒத்து போகிறது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யார் இந்த ஏதோமியர்? ஏன் ஏதோமியர் இஸ்ரவேல் மக்களுக்கு உருவகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது கிமு 600 ஆண்டில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இந்த ஏதோமானது இருந்தது. அதன் பிறகு இது இரண்டாக பிளவுற்று பாதி இஸ்ரவேலிலும் மீதி யோர்தானிலுமாக மாற்றம் பெற்றது. கிமு 13 நூற்றாண்டில் இருந்த மாற்றம் இது தொடர்ந்தது. ஏதோம் என்ற ஒரு பெரிய ராஜ்யமே காணாமல் போனது. அப்படி இஸ்ரவேல் மக்கள் செய்யக்கூடிய இந்த காரியமும் கடவுளுடைய பார்வைக்கு கோபம் உண்டாக்கினபடியால் மல்கியா தீர்க்கதரிசி இன்று அதை உரைக்கிறார். ஆக கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்த விஷயம் இதுவே. இது எழுதப்பட்ட இடம் எது என்று பார்க்கும் பொழுது இது இஸ்ரவேல் நகரம். இது எழுதப்பட்ட காலம் கிமு 5 நூற்றாண்டு. கிமு 516 எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலத்திலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 70 ஆண்டு கால பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக யூத மக்கள் எருசலேம் திரும்புகின்றனர். அதாவது கிமு 538 இவர்களுடைய 80 ஆண்டுகள் முயற்சிக்கு பின்பாக எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்படுகிறது. அதன் பின்பு 10 ஆண்டுகளுக்கு பின் நெகேமியா எருசலேமின் சுற்றுச்சுவரை கட்டுகிறார். இது கிமு 445 இது நடக்கிறது. வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் நெகேமியாவிலே வாசிக்க முடியும். நெகேமியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பின் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுச்சுவரை கட்டுகிறார். அதாவது கிமு 445 இந்த சமயத்திலே மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உரையை உரைக்கிறார். தூய அப்போஸ்தலனாகிய யோவான் யாரை தேவ ஆட்டுக்குட்டி என்றாரோ
அவரையும் யோவானையுமே சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் முன்னறிவித்தது இந்த மல்கியா புத்தகம். யோவான் 1:29 இந்த முன்னறிவிப்பை நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடக்கூடிய இந்த பகுதி எங்கே முன்னறிவிக்கப்பட்டது? மல்கியாவிலே என்று நாம் பார்க்கும் பொழுது, இது மல்கியாவின் புத்தகம் 3:1 இது காணப்படுகிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது எங்கே இருக்கிறது? இது மல்கியாவின் புத்தகத்தில் இருக்கிறது. ஆக மேசியாவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை யோவான் முன்னறிவிக்கிறார். எப்பொழுது? 430 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னறிவிக்கிறார். யோவானையும் இந்த மல்கியா புத்தகம் குறிப்பிடப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவையும் இந்த மல்கியா புத்தகம் உரைக்கிறது. யார் இந்த ஏதோமியர் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏதோமியர் தங்கள் சொந்த பகுதியான மோவாபிற்கு தெற்கு பகுதியில் இருந்து வடமேற்கு பகுதியில் குடியமர்த்தப்பட்டவர்கள். ஏன் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை ஏதோமியரோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமானவைகளை நீங்கள் செய்யும் பொழுது நீங்களும் உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து, சொந்த குடியிருப்பில் இருந்து நீங்கள் அகற்றப்படுவீர்கள். ஏதோமியர்கள் இப்படிதான் அகற்றப்பட்டார்கள். மோவாப் பகுதியிலிருந்து வடமேற்கு பகுதியிலே குடியமர்த்தப்பட்டார்கள். இந்த குடியமர்த்தப்பட்ட இந்த பகுதி யூதேயாவுக்கு அருகில் உள்ள இதுமேயா? எப்படிப்பட்ட மக்களாக இவர்கள் இருந்தார்கள்? இந்த பகுதியில் இருந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள்? ஏன் வந்து மல்கியாவை கொண்டு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்து அவர்களை திருத்த நினைக்கிறார், மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மக்களும் ஆசாரியரும் அலட்சியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்போ விசுவாசிகளும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க, போதகத்தை போதிக்கிறவங்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பக்தியற்றவர்களாக இருந்தார்கள். அதுக்கு அடுத்த விஷயம், கலப்பு திருமணம் செய்பவர்களாக இருந்தார்கள். அதாவது அந்நிய தேவதையை வணங்கிய மக்களிடமிருந்து பெண் கொண்டவர்களாக இருந்தார்கள். அடுத்தது எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள்? கடவுளை வஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். விவாகரத்து அதிகமாக ஆரம்பித்திருந்தது. தசம பாகம் செலுத்துவதிலே குறைவுடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தரை குறித்த பயபக்தி அற்றவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை அசட்டை செய்பவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுளின் பிரியம் குறைந்து போகக்கூடிய வகையிலே இவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளிடமாய் மக்கள் திரும்ப வேண்டும் என மல்கியாவின் மூலமாக கடவுள் அழைக்கிறார். இது மட்டுமில்லாமல் இன்னும் எப்படி இருந்திருக்கிறாங்க? மனைவிக்கு துரோகம் செய்பவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுவும் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்திருக்கிறது. ஆக இந்த முன்னுரைத்தல், மல்கியாவின் இந்த முன்னுரைத்தல் எதற்காக? இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் திருத்துவதற்காக. இப்போது இன்றைய நாளின் தியானத்திற்குள்ளாக செல்லலாம். இன்றைய நாளின் தியானத்திற்கு தலைப்பாக, கர்த்தரின் அன்பை பெற பிறனில் அன்பு கூறுவோம். கர்த்தரின் அன்பை பெற பிறனில் அன்பு கூறுவோம். இஸ்ரவேல் மக்களும் மூப்பரும் கர்த்தரை விட்டு விலகியபடியாக இருந்தார்கள். இறுதியாக மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக, நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், கர்த்தரை விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் மல்கியாவை கொண்டு முன்னுரைக்கிறார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை மனம் திரும்ப அழைக்கிறார். அப்படி திரும்பாத பட்சத்திலே மக்களையும் இப்பூமியையும்
அழிக்கக்கூடிய நியாய தீர்ப்போடு வரப்போகிறார் என்று உரைக்கிறார். மல்கியா புத்தகத்தின் மைய கருத்தே அதுதான். கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதில் முழுவதுமாக தோல்வியடைந்தவர்களாயிருக்கிறார்கள் என்பதுவே. ஆக இந்த தோல்வி என்பது வெற்றியாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் மல்கியாவின் முன்னுரைத்தலுக்கு காரணம். அவருடைய கட்டளைகள் என்ன? உபாகமங்களின் புத்தகம் 6:4-6 உள்ள வசனங்கள் நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே கீழ் நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இதுதான் கர்த்தர் மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. இன்று நமக்கும் இது கட்டளையாக அளிக்கப்படுகிறது. ஆனால் இதிலே தோல்வியடைந்த மக்களாக அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்டார்கள். இந்த தோல்வி மீண்டும் தொடர்ந்தது. எப்படி தொடர்ந்தது? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். எங்கே சொல்லப்படுகிறது? லேவியர் ஆகமங்களின் புத்தகம் 19:18 பிற்பகுதி. ஆக இந்த கட்டளையிலும் அவர்கள் விழுந்து போனார்கள். இந்த கட்டளை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இது தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22:39 நாம் பார்க்கலாம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இப்ப இந்த சூழ்நிலையில் என்ன அங்க நடக்குது? ஒரு நியாயாதிபதி, அதாவது ஒரு வக்கீல் வந்து கேட்கிறான். அவன் பரிசேயரில் ஒருத்தவன். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான், எப்படி நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப அவன்கிட்டேந்தே பதில வாங்குறாரு. இதை நம்ம ஒரு தியானத்தில் பார்த்தோம். இந்த உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதும், இந்த கட்டளையானது இஸ்ரவேல் மக்களால் மீறப்பட்டு போன ஒன்றாக இருக்கிறது. ஆக நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? நாம் கடவுளிடம் அன்பு கூர்ந்திருப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. கடவுள்கிட்ட அன்பு கூறணும்னாக்க ஈஸியஸ்ட் வே, நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய அயலாறுகிட்ட நம்ம அன்பு கூர்ந்தாலே போதும். கடவுள்கிட்ட அன்பு கூர்ந்ததுக்கு அது சமம். இதை தான் கர்த்தரும் விரும்புகிறார். இந்த அன்பு அயலாரிடம் செலுத்த வேண்டிய அன்பு. இது எழுத்து வடிவிலே மட்டும் கடைபிடிக்கப்படாமல் செயல்முறையிலே நாம் நடத்தி காட்ட அன்பாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இஸ்ரவேல் மக்கள் யாரிடம் அன்பு செலுத்தாமல் இருந்தார்கள்? யாரை இங்கு அயலார் என்று குறிப்பிடுகிறார்? இதை நாம் பார்க்கும் பொழுது லேவியர் ஆகமங்களின் புத்தகம் 19:9-10 முடிய உள்ள இந்த வசனங்களிலே, எளியவனையும் பரதேசியையும் மனதில் கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. அடுத்து திருட்டுத்தனம் அங்கு நிறைந்து காணப்பட்டது. அடுத்தவர்களுடைய பொருள்களை இச்சிக்கக்கூடிய சூழல் அங்கு காணப்பட்டது. ஒருவருக்கொருவர் வஞ்சகத்தினால் பொய் சொல்லக்கூடிய சூழல் அங்கு காணப்பட்டது. பிறனை ஒடுக்கக்கூடிய காரியங்கள் அங்கு நடைபெற்றது. கொள்ளையிடுதல் நடைபெற்றது. கூலிக்காரனுடைய கூலியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாத சம்பளம் என்பது மாதம் முதல் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சம்பளமானது எப்பொழுது வழங்கப்படுகிறது? 15ஆம் தேதி கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இன்டைரக்டாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பளம் 15ஆம் தேதி கொடுக்கும்போது, இந்த 15ஆம் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்காக அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் வேலை செய்கிறான். இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சாலும் வேலை வாங்குபவனுக்கு இந்த 15 நாள் வேலை என்பது ஒரு லாபமான காரியமாக போய்விடுகிறது. அப்பொழுது கூலிக்காரனுடைய கூலியை வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அடுத்தது காது கேளாதோரை நிந்தியாமல் இருக்க வேண்டும்.
அவர்களுடன் அன்பாக இருக்க வேண்டும். கண் தெரியாதோரை கீழே விட செய்யாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, கடவுளுக்கு முன்பாக பயமற்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அடுத்த காரியம், நியாய விசாரணையில் அநியாயம் நடக்கும். யாருக்கு நியாயம் செய்யப்படணுமோ அவங்களுக்கு நியாயம் செய்யப்படாம அநியாயக்காரனுக்கு நன்மை கிடைக்கும். உண்மையிலே பாதிக்கப்பட்டவனுக்கு அங்கே நியாயம்ன்றது இருக்காது, அநியாயமானது அங்கே நடக்கும். அடுத்தது, முகதாட்சண்யம் கொண்ட ஒரு தீர்ப்பு இருக்கும். அவர் ரொம்ப ஃபெமிலியரானவர், அவருக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு பனிஷ்மெண்ட் அல்லது பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் போகிறது. அடுத்தது, ஒருவர் முகத்துக்கு அஞ்சிய தீர்ப்பு. இன்னாரோட ஃப்ரெண்டு, இன்னாரோட பையன், அதனால் குறைவான ஒரு தண்டனை, குறைவான ஒரு பெனால்டி. அடுத்தது, ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி கொண்டு திருதல். இங்கே நடக்கிறது அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்கு நடக்கிறது இங்கே போய் சொல்கிறது, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது நல்ல பேரை வாங்கிக்கிறது, அதனால் ஒரு சில லாப காரியங்களையும் அடைகிறது. இதெல்லாம் இதையும் தவறான காரியங்கள். அடுத்தது, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்படுதல். இரத்தப்பழி உண்டாகக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளுதல், சகோதரனை உள்ளத்தில் பகைப்பது, பாவம் சுமராதபடி கடிந்து கொள்ளுதல். அந்த பாவம் இவர் மேல சுமராத வகையில் கடிந்து கொள்ளப்படுதல், பழிக்கு பழி வாங்குதல், உடன் வாழும் மக்களுடன் பொறாமை கொள்ளுதல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் ஆதியாகமங்களின் புத்தகம் 2:23 நாம் பார்க்கும் பொழுது, என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள் அப்படின்னு யாரு ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு. இப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும், இவன் என்னோட சகோதரன், ஒரு அயலான பார்த்து இந்த ஒரு உணர்வு நாம் கொள்ள வேண்டும். இவன் என்னோட சகோதரன், எனக்கு இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் உணர்வுகள் இருக்குது, எனக்கு இருக்கிற மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் கண்டுகொள்பவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இது ஏதேன் தோட்டத்தோடு நின்று விடாமல் உலக முடிவு பரியந்தமும் தொடர நாம் அழைக்கப்படுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நாம் பார்த்தோம். லேவியராகமும் 19:9 இந்த விஷயங்கள் யாவும் 18 வரை அடங்கி இருக்கிறது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பிறகு நீங்க பார்க்கலாம். யார் மீது அன்பாய் இருக்க வேண்டும்? ஏழை, ஊனமுற்றோர், நோயுற்றோர், துயரத்தில் இருப்போர், தஞ்சம் தேடி வந்திருப்பவர்கள், உணவிற்கான பணியின் நிமித்தம் நம்மிடையே வந்து வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மீது நாம் அன்பு கொள்ள அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் இவை யாவும் தொடர்ந்து கடவுள் கூறிய இக்கட்டளைகளை கை கொள்ளாமல் இருந்தனர். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு மக்களுக்கு மட்டுமல்ல, ஆசாரியர்களுக்கும் இதே நியாய தீர்ப்பு இருந்தது. ஏனென்றால் இவர்கள் மக்களை காக்க தவறியவர்களாக இருந்தார்கள். ஆசாரியர்கள் மட்டுமல்ல, மூப்பர்களும். இந்த மூப்பரின் கூக்குரல் எப்படி இருக்க வேண்டும் என்று மீகாவின் புத்தகம் 7 முழுவதுமாக சொல்லுகிறது. மக்கள் தவறு இழைத்தால் அதை எப்படி திருத்த வேண்டும், எப்படி அவர்களை சத்தமிட வேண்டும், எப்படி அவர்களை மனமாற்றம் கொண்டு வர வேண்டும், எப்படி அந்த தவறுகள் ஆண்டவரிடம் எட்டி அவர்களுடைய மனதிலே மனமாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று மீகாவின் புத்தகம் 7 சொல்லுகிறது. கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்ளாததை தொடர்ந்து அவர்கள் கடவுளுக்கு நேராக இருதய கடினம் கொண்டனர். எப்படி? இஸ்ரவேல் மக்களை ஏதோமியர் மாதிரின்னு சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் மக்கள் திரையிருப்புக்கு பிறகு திரும்ப வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க, எருசலேம் ஆலயத்தை கட்டுறாங்க. ஆனால் அவர்கள்ட்ட இருதய கடினம் அப்படின்றது அதிகமாக இருந்தது. தங்களுடைய அயலார் மேலே அதிக இருதய கடினம் கொண்டமையால் இவர்கள் கடவுளை விட்டு வெகு தூரம் வழிவிலகி சென்றவர்களாக இவர்கள் காணப்பட்டனர்.
இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கடவுளை விட்டு வெளி வழி விலகி செல்வது என்பது புதிதல்ல. ஆரம்பத்திலேருந்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற வழியிலே கூட அவர்கள் கடவுளை மறுமறுத்தார்கள். கொஞ்ச நாள் வந்து மோசே காணோன உடனே இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு உருக்கி அதை ஒரு கன்றுக்குட்டியாக செஞ்சு அதை வணங்க ஆரம்பித்தவர்கள் இவர்கள். இவ்வளவு இருதய கடினம் கொண்டவர்கள். என் நாமும் கூட இப்படிதான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிக்கப்பட்டு நமக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் கூட நம்மிடம் இந்த இருதய கடினம் என்பது இன்னும் அகலாமல் தான் இருந்து கொண்டிருக்கக்கூடும். நம்முடைய அயலார் மீது அன்பு கூறாததினால் கடவுளிடமிருந்து வெகு தொலைவுக்கு சென்றவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிறருடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன, நமக்கு என்ன வந்தது? கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்யட்டும், கடவுள் அவர்களை காக்கட்டும் என்று ஒரு இருமாப்புடன் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்ட்டின் லூதர் சொல்வது போல நாம் நம்மை உள்ளிழுத்துக் கொள்கிறோம். ஒருவர் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். அவர்களுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானது செய்ய வேண்டும். இன்னும் மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்மை விட்டு நாம் வெளியே சென்று விடாதபடி நமக்கு நாமே அரண் போல வேலி அடைத்துக் கொள்கிறோம். நமக்கே நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு போட்டுறோம். இந்த சுய கட்டுப்பாடு எதுல இருக்கணுமோ அதுல இருக்கிறது இல்லை. ஆனா மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையிலும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டிய காரியங்களிலும் நாம் இவர்களை கண்டுகொள்ளாமல் நம்மை உள்ளிழுத்துக் கொள்ளுபவர்களாக நாம் இருக்கிறோம். இதனால் கடவுளை நேசிக்காதவர்களாய் நாம் மாறி போய் விடுகிறோம். ஏன்னா கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடியது இந்த விஷயம்தான், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ஏழைகளிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஆனா இதை நம்ம செய்யறதில்லை. நம்மையும் கூட நம்மீது அன்பு கொண்டவர்களாக பெயரளவு நம்மில் நாம் அக்கறை எடுத்துக் கொள்பவர்களாக இருக்கிறோம். நம்ம மேலேயே நமக்கு அன்புன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப் இன்னைக்கு வந்து போச்சு. அதனால நம்ம மேலேயே நம்ம அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. இப்படிதான் வாழணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நெறிமுறை கொண்டு வந்துக்கிறோம். நம்மளை பத்தி அக்கறையற்றவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மார்ட்டின் லூதர் என்ன கூறுகிறார், பிறரை நோக்கி விரலை சுட்டிக்காட்டு குற்றவாளி என்று கூறும் முன் என்னை பரிசோதனை செய்து என்னை குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதல்ல நம்மளை தற்சோதனை பார்த்துட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல அழைக்கப்படுகிறோம். மல்கியாவின் புத்தகம் 4:6 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குத்தத்தம்? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான் என்று ஒரு வாக்குத்தத்தம் குறிப்பிடப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தம் யாரிடம் நிறைவேறும்? நீதியும் நியாயமும் உள்ள மக்களிடத்திலே இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும். இல்லைன்னா இந்த நீதிக்கும் நியாயத்துக்கும் அஞ்சாத ஒருத்தரும் இதுக்கு பயப்பட போறதில்லை. அதோட கர்த்தருடைய நாள் எப்போ வேணாலும் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பான். எப்படி சொல்றாரு பாருங்க, மீகாவின் புத்தகம் 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். இப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நியாயம் செய்யணும், இரக்கத்தை செய்யணும், மனுஷ சிநேகமாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டாலே நமக்கு இந்த வாக்குத்தத்தமானது அருளப்படுகிறது. ஆக எல்லாருக்கும் அல்ல, எது எல்லாருக்கும் அல்ல, இந்த வாக்குத்தத்தம் பூமியை வந்து சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்லை. யார் யாருக்கு? முதல்ல நன்மை தீமை எது என்று அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது நியாயம் செய்ய வேண்டும். அடுத்தது இரக்கத்தை செய்ய வேண்டும். அடுத்தது மனுஷ சிநேகம் செய்ய வேண்டும்.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து தன்னை ஏக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். தூய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி குறிப்பிடுகிறார் இதை பாருங்க. ரோமரின் புத்தகம் 4:25 பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்ன மாதிரியான ஒரு ஒப்புரவு! குறைந்தபட்சம் நியாய தீர்ப்பின் சூழ்நிலையிலாவது நாம் கடவுளுடன் ஒப்புரவு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆரம்பத்திலேந்து மனம் திரும்ப வேண்டும், பாவம் செய்யக்கூடாது என்று திரும்பி திரும்பி சொல்பவராக கர்த்தர் இருக்கிறார். வேறு இறைச்சல் மூலமாகவும், வெள்ளத்தின் மூலமாகவும், தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும், இயற்கை சூழ்நிலைகளின் மூலமாகவும் கடவுள் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பையும் திறந்தல. இப்ப நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன மாதிரியான நியாய தீர்ப்பு அப்படின்றத சொல்லி, அந்த காலத்துல அந்த நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லி, இப்பயும் நீங்க மனம் திரும்பலன்னாக்க இந்த நியாய தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு நாம என்ன செய்யணும்? ஈஸியஸ்ட் வே தான், வேற ஒண்ணுமே இல்லை. அண்டை அயலாருடன் ஒப்புரவு கொள்ள வேண்டும். ஆக கடவுள் நம்மை ஒப்புரவு கொள்ள அழைக்கிறார். முதலிலே அதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாக நம் அண்டை அயலாருடன் ஒப்புரவு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. ஏன்னா அந்த நேச்சர்ல வளரலைங்க. நான் யார்ட்டையும் சரியா பேச மாட்டாங்க, சாரி சொல்ல மாட்டாங்க. எனக்கு சாரி சொல்றதெல்லாம் பிடிக்காதுங்க. இப்படியெல்லாம் ஒரு காரணம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படைக்கப்பட்ட போது நாம் எல்லோரும் கடவுளுடைய நற்குணங்களோடு தான் படைக்கப்பட்டோம். ஆனால் வளரும் போதுதான் நம்மிடம் பல மாற்றங்கள், பல நற்குணங்களை நாம் விட்டுவிட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நற்குணங்கள் முழுவதுமாக நம்மை விட்டு அகன்று போனால் நாம் கடவுளை விட்டுவிட்டவர்களாக, கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். கடவுளின் விசுவாசம் கொண்டு அவரை கிட்டி சேர வேண்டுமானால் முதலில் அண்டைய அயலாருடன் ஒப்புரவு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அண்டைய அயலாரை நேசியாமல் இருக்கும் பொழுது கடவுளை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எங்க இதை பார்க்கலாம்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன நடக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ, அதிலும் குறிப்பா அப்போஸ்தலர்கள் எங்க இருக்கிறார்களோ, அவர்களை தேடி கண்டுபிடித்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றான். இந்த முயற்சியினால தனக்கு லாபம் கிடைக்கும், ரோமானியர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். இதெல்லாம் சவுலோட குறிக்கோள். என்ன, சவுல் தான் அதுக்கு பிறகு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு பவுலாம் மாற்றம் மனமாற்றத்தோடு அவர் மாறுகிறார். அப்ப என்ன செய்யறாரு? ஒரு நிருபம் கேட்டு வாங்கணும் தமஸ்குல போய் ரோமானியர்கிட்ட. இந்த கிறிஸ்துவை முன்னிறுத்துபவர்கள் அப்போஸ்தலர்கள் இவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு நிருபம் வாங்க முயற்சி பண்றார். இதற்காக தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போறார். போற வழியிலேயே கர்த்தருடைய பார்வை சவுலின் மேல் விழுகிறது. அப்பொழுதுதான் இந்த வார்த்தை, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேறு யாராவது வந்து தொட முயற்சி பண்ணும் பொழுது, அவர்கள் மேல் கை போட முயற்சி பண்ணும் பொழுது, அது எதற்கு ஈடாக இருக்கிறது? ஆண்டவரை துன்பப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? பாசிங்க, மல்கியாவின் புத்தகம் 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கடவுளுக்கு பயந்திருந்தாலே போதும், நம்மள்ட்ட நீதியும் நியாயமும் இருக்கும். அடுத்தது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எந்த சுகவீனமும், எந்த பலவீனமும், எந்த நோய் நொடியும் எதுவுமே இருக்காது.
அவரோட சட்டைகளுக்குள்ள நாம் அடைக்கலம் புகும் பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். எங்க போனாலும் ஆண்டவருக்குள்ள நம் கொள்ளக்கூடிய இந்த பயமானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எங்க போனாலும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டோம். அது எந்த நாடா வேணாலும் இருக்கலாம், யார் மத்தியில வேணாலும் இருக்கலாம். கொழுத்த கன்றுகளை போல நாம் வளரக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம், நாம் காக்கப்படுவோம். எதிலிருந்து காக்கப்படுவோம்? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் காக்கப்படுவோம். அப்ப ஆக்கினை தீர்ப்புனா என்ன, அல்லது எப்போது இந்த ஆக்கினை தீர்ப்பு இருக்காது, எங்க பார்க்கலாம்? இது தூய அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபிரியருக்கு எழுதின நிருபம் 8:1 பார்க்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன ரெண்டு கிரைட்டீரியா? ஒன்று, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, மாம்சத்தின்படி இல்லை, தூய ஆவியானவர் வழி நடத்துகிறபடி நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி நடக்கும்போது நமக்கு எந்த வித ஆக்கினை தீர்ப்புமே இல்லை, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். ரெண்டாவது, தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் எப்படி கிரியை செய்கிறாரோ அதன்படி நாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த சூழ்நிலையில் ஆக்கினை தீர்ப்பு என்பது இருக்காது. ஆக இந்த அன்பு எப்படிப்பட்டது, இதை எங்கே நம்ம வாசிக்கலாம் அப்படின்னாக்கு, தூய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின பொதுவான 4:4 7-12 and 16-19. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள ஏவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பை தான் நம்மிலே கொண்டிருப்பவர்களாக கொண்டு நம் அண்டை அயலாருடன் ஐக்கியமுடன் வாழ்ந்து கடவுளின் அன்பை பெற்று அவரது கட்டளைகளை கை கொள்ளப் போகிறோமா, அல்லது இதுவரை கொண்டிருக்கக்கூடிய வைராக்கியத்துடன் வாழ்ந்து நான் எனது எனக்கு என்ன நியாயம் என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாகவும் தன்னை சார்ந்தவர்கள் என்று நினைப்பவர்களையும் அதன்படியே செய்ய தூண்டுபவர்களாயும் பழிக்கு பழி வாங்குபவர்களாகவும் அயலாரை பற்றி அக்கறை இல்லாதவர்களாகவும் நன்மை தீமை எது என ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இருந்தும் வெற்று பிடிவாதத்தால் அதை பயன்படுத்தாமல் பிடிவாதமுடன் கடவுளின் கட்டளைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் எதிராகவே நம் வாழ்வை தொடரப்போகிறோமா? முடிவு நம் கையில்தான் உள்ளது. இந்த நாளின் தியானம் நம் அனைவரின் உள்ளத்திலும் கிரியை செய்து கிறிஸ்து வருகையின் காலத்திலாவது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ள முயற்சிப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் காத்து வழி நடத்தட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாடிய நம்மை தேற்றிடும் நாமம் தேடிய நம்மை மீட்டிட்ட தீபன் வாடிய நம்மை மகிழ்விக்கும் கீதம் தேடும் அன்பை நாளும் பாடுவோம் மன்னர் மாந்தரும் மகிழ்ந்திடும் விண்ணக நாமம்
கழனிகள் குடிகளும் புகழ்ந்திடும் விண்ணக கீதம். அமைதியும் கருணையும் இரக்கமும் நிறைந்திடும் இனியது இயேசுவின் நாமம். அனைவரும் விரும்பும் அன்பரின் நாமம் காவலாய் நம்மை காத்திட்ட தீபம். கேட்பதற்கினிய அதிசய கீதம் தேடும் அன்பை நாளும் பாடுவோம். மன்னர் மாந்தர் மகிழ்ந்திடும் விண்ணக நாமம் கழனிகள் குடிகளும் புகழ்ந்திடும் விண்ணக கீதம். அமைதியும் கருணையும் இரக்கமும் நிறைந்திடும் இனியது இயேசுவின் நாமம். பாட இனியது இயேசுவின் கீதம். இயற்கையின் எழில்மிகு நாதம் இனி ஏது வேறொரு நாமம். இனியது வேறொரு நாமம் இனியது இயேசுவின் நாமம். ஆம் சுவாமி, வாடிய எம்மை தேற்றக்கூடியவராக, மீட்பளிப்பவராக, மகிழ்வுக்கும் மகிபனாக இருந்து உம்மை உமது அன்பை தேடக்கூடிய மக்களுக்கு காவலாய் இருந்து எங்களுக்கு உமது அமைதியையும் கருணையையும் இரக்கத்தையும் நாள்தோறும் எங்களுக்கு தந்தளி கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் உமது சத்திய வசனத்தை எங்களுக்கு அளித்து அதை சற்று நேரம் தியானிக்க செய்த உமது மட்டில்லாத கிருபைக்காக உமக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் நீர் எங்களை உம்மிடமாய் மனம் திரும்ப அழைக்கிறீர். உமது முதலாம் வருகையை நெருங்கி இருக்கிற இந்த நாளிலும் மனம் திரும்பாவிட்டால் உமது சத்திய வசனத்தை கொண்டு கடவுளின் நியாய தீர்ப்பு குறித்து எச்சரித்து இருக்கிறீர். யார் யாரிடம் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு செலுத்தும் போது உமது அன்பை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர். அதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய பராபரனே, எங்களிடம் வருகிற உம்முடைய அன்பார்ந்த குமாரனை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் தூய இருதயத்தோடு உமக்கு ஊழியம் செய்யவும் ஆயத்தமாயிருக்க தேவரீர் எங்களை விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படி செய்திருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மழை காலத்திலும் நோய் தொற்றினோடும் நீர் எங்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் எந்த தொற்றும் சுகவீனமும் ஏற்படாமல் காத்தருளும். இந்த காலத்திலே எங்கள் மனதை உமக்கு நேராக நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தையை தந்தருளும். இந்த நோய் தொற்றானது இரண்டாம் மலையாக மிகவும் தீவிரம் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் கேள்வியுற்று மிகவும் மன கலக்கமுற்றவர்களாக இருக்கிறோம். இந்நிலையை நீர் மாற்றி போடும். விரைவில் இந்நோய் தொற்றின் தீவிரமானது கூடிய சீக்கிரத்திலே குறையவும் நல்ல சுகத்தையும் புது உத்வேகத்தையும் நீர் எங்களுக்கு தந்தரலும். விரைவிலே நாங்கள் எங்கள் அனுதின பணிகளுக்கு திரும்ப நீர் உதவி செய்தரலும். வியாதியில் இருப்போர், முதியோர், தேவையில் இருப்போர் அனைவருடைய தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்து பேர்பேராக காத்தரலும். எங்கள் குறைவிலே நீர் போதுமானவராக இருந்திருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றும் ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சுவாமி கிருபையாரும், கிறிஸ்துவை கிருபையாரும், சுவாமி கிருபையாரும். ஆமேன்.